நாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை ஆண்டி கரப்ஷன்ல இருந்து வரோம். உங்க வீட்டுக்காரர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. என்ன சொல்றீங்க? 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து டாக்டர் சீட் வாங்க போறதா இப்பதானே உங்க மகன் சொன்னாரு? இல்ல சார், மெடிக்கல் சீட்டுக்கு பணம் கொடுக்கறோம்னு சொன்னது உண்மைதான். ஆனா யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கல சார். அப்படியா? அப்ப உள்ள போய் சர்ச் பண்ணலாமா? இப்பதான் எங்க அண்ணன் வந்து அந்த பணத்தை கொடுத்தாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 6 லட்சம். அப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு வாங்க, உண்மை என்னன்னு தெரியும். போங்கம்மா. சார், இப்படி எல்லாம் யார் சார் சொன்னது உங்ககிட்ட? ஏப்பா, இப்ப எதுக்கு அறுத்து போட்ட கோழி மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்க? பேசாம இரு. எங்க அண்ணன் ஒருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்கி கொடுத்த பணம். ஸ்கூல் கான்ட்ராக்டர் தானே? ஆமா, அப்படிதான் சொன்னாரு. அந்த கான்ட்ராக்டர் கொடுத்த 6 லட்சம் ரூபாய் பணத்துல ரசாயனப்பொடி தடவி கொடுத்ததே நாங்க தான். உங்க ஹஸ்பண்ட் ஸ்கூல்ல லேப் கட்டுறதுக்காக கான்ட்ராக்டர் கிட்ட 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காரு. இல்ல, எங்க தான் நேர போய் வாங்கினா மாட்டிக்குவோம்னு சொல்லி உங்க அண்ணனை விட்டு வாங்கியிருக்காரு. இல்ல, எல்லாமே ஆதாரத்தோட இருக்கு. லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்க ஹஸ்பண்ட நாங்க அரெஸ்ட் பண்ணணும். என்ன சொல்றீங்க? இப்ப ஒரு ஸ்கூல்ல தானே இருக்காரு. என் வீட்டுக்கார அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. இந்த நீலி கண்ணீர் வடிக்கிற வேலை எல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க. நாங்க ஆதாரம் இல்லாம எந்த ஆக்ஷனையும் எடுக்க மாட்டோம் சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்கிருந்தோ வந்த சாமி மாதிரி நீங்க. நாங்க பண்ண தப்புதான், ஆனா எதுவுமே எங்க வீட்டுக்காருக்கு தெரியாது. எங்க குலதெய்வ மேல சத்தியமா சொல்றேன், அவருக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு நம்புங்க. இங்க பாருங்கம்மா, எங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது சார். அந்த கான்ட்ராக்டர் கடனா தந்ததா தான் எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னாரு. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. எங்க வீட்டுக்காருக்கு எதுவுமே தெரியாது, அவர் அப்பாவி. தயவு செஞ்சு ஒண்ணும் பண்ணிடாதீங்க, அவரை விட்டுருங்க. ஆமா சார், தப்பு பண்ணாத அவருக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாதீங்க சார். இது எதுவுமே அவருக்கு தெரியாது. நாங்க தான் யாருக்கும் தெரியாம மெடிக்கல் சீட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணோம். மெடிக்கல் சீட் வாங்குற பிளான் கூட அவருக்கு தெரியாது சார். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு நாங்க அப்படியே விட்டுட்டு போக முடியாது. எங்க டியூட்டியை நாங்க பார்க்கணும்ல சார். அப்படி அது தப்பா இருந்தாலும் அது நான் பண்ண தப்பு தான். நீங்க என்ன கைது பண்ணுங்க, அவரை விட்டுருங்க. இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் கைது பண்ண முடியாது. பழனிசாமி லஞ்சம் கேட்டிருக்காரு, அவங்க மச்சனம் மூலமா லஞ்சம் வாங்கியிருக்காரு. இது அத்தனைக்கு எங்ககிட்ட சாட்சி இருக்கு, ஆதாரம் இருக்கு. அதனால எங்களுக்கு அவரை கைது பண்றதை தவிர வேற வழி இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னப்பா? உங்க ஐடி கார்டு கொஞ்சம் பாக்கலாமா சார்? நீங்க ஆன்டி கரப்ஷன், நாங்க எப்படி சார் நம்புறது? வாங்குறது லஞ்சம் கண்டுபிடிக்க வந்த ஆபீசரையே சந்தேகப்படுவீங்களோ?
டேய் டேய் மகேஷ் கொஞ்சம் பேசாம இரு. மா இல்லம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. தம்பி என் மேலதான் உனக்கு டவுட்? உங்க அப்பாவை கைது பண்ணி ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறேன், அங்க வந்து கேளு, என்னோட ஐடியா உனக்கு காட்டுறேன். நீங்க தெரிஞ்சு பேசுங்க இல்ல தெரியாம பேசுங்க அத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. இதுக்கு மேல நீங்க எதை பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கீங்க. வாங்க. என்னமா இது அப்பா மேல போய் இவ்வளவு பெரிய பழி? யாரு கால் பண்ற? மாமா கடா. ஹலோ அண்ணே. என்ன விஷயம் சொல்லு. அண்ணி அண்ணா எங்க இருக்காரு? கொஞ்சம் அவசரமா பேசணும், அவர்கிட்ட கொடுங்களே. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. அது அண்ணே ஏதோ பணம் வந்து கொடுத்தாரு, அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆபீசர் எல்லாம் வந்துட்டாங்க. அவர் வந்து அதான் பிரச்சனையை சரிப்படுத்த முடியும், கொஞ்சம் அவர்கிட்ட கொடுங்களே. அண்ணி ஹலோ 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 அனி ஹலோ அனி கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்கல, இன்னும் சத்தமா பேசு. அனி ஐயோ கேட்க மாட்டேங்குது போல இருக்கு, பேசுமா? அனி ஹலோ இப்பதானே பேசினாங்க. ஹலோ அத கேக்குதா? இல்ல கேக்கல, பேசு பேசு. சிக்னல் இருக்கேமா? ஹலோ 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 அவங்க எதுவும் சொல்றாங்களே. ஹலோ அண்ணி 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 ஒரு நிமிஷம் எங்கிட்ட கூட கட்ட ஆயிடுச்சுமா. அவங்க பேசுறது எனக்கு கேக்குது. மா சிக்னல் இருக்குமா? இந்த கர்மத்தை ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா இந்த ஆள் ஃபோன் பண்ணுவாரே. இரு நான் ட்ரை பண்றேன். மா ஸ்விட்ச் ஆஃப் வருதுமா? ஒருவேளை லோ பேட்டரியில கட் ஆயிருக்குமா? இப்பதானே பேசிட்டு இருந்தாங்க, என்ன சொல்றேன்? ஒருவேளை என் போன் எங்கன்னு இந்த கேட்டான்னா நடந்து அத வாய் விட்டு சொல்லி சத்தம் போட்டு சிரிச்சு சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு பண்ணிட்டானே. நடக்கும் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் பாக்கல. துணியை கழிச்சுக்கிட்டு தனியா பேசுறது அதுக்குள்ள நடந்துருச்சா? அங்க தொங்கச்சி வீட்டுல தீபாவளி கொண்டாடுறாங்க, அது தெரியாம இங்க நின்னு இழிச்சிட்டு இருக்கியா நீ? இருக்குடி இன்னைக்கு உனக்கு
கஸ்தூரி, எப்படி இருக்க? ஐயோ, ஏன் கேக்குற? இன்னைக்குன்னு பார்த்து நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். கோரிய பிச்சுக்கிட்டு 100 சவர நகைங்க விழுந்தா எப்படி இருக்கும்? அப்படிதாண்டி இருக்கு எனக்கு. வயச மறந்துட்டு சும்மா ஜாலியா டங்கு டக்கா டங்கு டக்கான டான்ஸ் ஆடணும் போல இருக்குடி. ஐயோ ஐயோ, எனக்கு மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்குடி. இத நான் எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியலையே. என்னைய ஒரு லூசு கூப்பிடுது, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். என்னையா? நான் மன்னார்குடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன் மலேசியாவுக்கு கூட போ? இத்தனை நாள் என்கிட்ட என்னமோ சொல்லிட்டு பயணம் போற மாதிரி இல்ல பேசுற. ஆர்டர் கொடுக்க ஒரு கஸ்டமர் வருவாரு, அவர் ஒரு கவர் கொடுப்பாரு, அதை பத்திரமா போய் அதுக்குதான் சொன்னேன். கொடுத்தா வாங்கி வைக்கிறேன், நீ போ. அம்மா, இங்க வச்சது என் போன் எங்க காணோம்? ஏய், உன்ன தாண்டி கேக்குறேன், அங்க வச்சது போன் எங்க? எனக்கு என்ன தெரியும்? நான் தான் எடுத்து வச்சு கோட்டை கட்ட போறேனா? வீட்டுல வச்சு செல் எங்கடி போகும்? அது எங்க வச்சேன்னு யாருக்கு தெரியும்? முதல்ல நீ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இல்லையான்னு யோசிச்சு பாரு. ஒருவேளை கடையில வச்சிட்டனோ? உங்ககிட்ட பேசிட்டு தான் போற காரியம் விட்டுற மாதிரிதான். நான் வரேன். வெளியூர் வந்திருக்கோம். தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினா ஏதாவது பிரச்சனை வந்துடும். இல்லை, இந்த ஊரில் நமக்கு வேற யாரையும் தெரியாதுல்ல, அதனால ரூம் போட்டு தண்ணி அடிக்கலாம்ல. ரூம் போட்டு தண்ணி அடிக்கிறதுக்காக கும்பகோணம் வந்த? நான் இல்லை, நீங்க அடிக்கிறதுக்கு தான் சொன்னேன். அப்போ நான் ரூம் போட்டு தண்ணி அடிக்கிறதுக்காக கும்பகோணம் வந்த? சந்தோஷத்துல குடிக்கல. அந்த சதிகாரி சுதாவை இந்த ஊர்ல எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியாம குடிக்கிறேன். குடிச்சா ஏதாவது ஐடியா வரும், அதனால தான்டா. அண்ணையா, நான் ஒண்ணு சொல்லுவேன், என்ன அடிச்சிடாதீங்க. அந்த ரவியோட அப்பா வாத்தியார வேலை பாக்குறாருன்னு சொன்னாங்க. ஆமா, நம்ம அவர் வேலை பாக்குற ஸ்கூல்ல போய் கேட்டோம்னா வீடு எங்கன்னு தெரிஞ்சிடும்ல. என்னடா, இன்னைக்குதான் கரெக்டான ஐடியா கொடுத்துருக்கேன். நேரா அந்த ஆளு வேலை பார்க்கற ஸ்கூலுக்கு போறோம், வீடு எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறோம், சுதாவே குழந்தைய தூக்கிட்டு ஆந்திராக்கு கிளம்புறோம். மேடம், எச்எம் ரூம் எங்க இருக்கு? சார், அந்த பக்கம். தேங்க்யூ. கம் இன். நாங்க ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மென்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஓ, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ப்ளீஸ், நீங்க லஞ்சம் வாங்குன குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்.
என்ன சார் சொல்றீங்க? ஸ்கூல்ல லேப் கட்டற விஷயமா நீங்க துறைன்ற கான்ட்ராக்டருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தீங்களா? ஆமா. அந்த கான்ட்ராக்ட் அவர் கொடுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்க சார்? இப்படி யார் சார் உங்ககிட்ட சொன்னது? கான்ட்ராக்டர் தோறதா சார். தோற இந்த ஸ்கூல்ல படிச்ச ஓல்ட் ஸ்டூடண்ட் சார். ஸ்கூலுக்கு உதவுனாங்கிறதுக்காக அவன் இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். அவ்வளவுதான். ஸ்கூலுக்கு உதவி பண்ணாரா இல்ல உங்களுக்கு பர்சனலா உதவி பண்ணாரா சார்? உங்களுக்கு யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த தகவலை கொடுத்ததே துரைதான். என்ன சார் நீங்க? அவர் கைப்பட எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்குங்க. இல்ல சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. தப்பு நடந்ததுனால தானே நாங்களே இங்க வந்திருக்கோம். உங்க பொண்ணுக்கு டாக்டர் சீட் வாங்குறதுக்காக எவ்வளவு பணம் தரதா சொல்லியிருந்தீங்க? என்ன சார் நீங்க வந்ததுல இருந்தே எல்லாமே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு? நாங்களா? உங்க பொண்ணு காவியாவுக்கு மெடிக்கல் செட் வாங்குறதுக்காக 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கறேன்னு நீங்க சொல்லலையா சார்? நான் ஒரு டீச்சர்ங்கிறதுக்காக எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு காலேஜ்ல சீட் கொடுத்துருக்காங்க. என்ன சார் காமெடி பண்றீங்க? தமிழ்நாட்டுல ஒவ்வொரு டீச்சர் வீட்டுக்கும் டாக்டர் சீட் கொடுக்க ஆரம்பிச்சா தமிழ்நாட்டுல மட்டும் இன்னும் 200 மெடிக்கல் காலேஜ் புதுசா ஆரம்பிக்கணும். சும்மா நடிக்காதீங்க சார். நீங்க ஒரு ஸ்கூல் HM, இது கூடவா உங்களுக்கு தெரியாது சார்? நீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். ஆனா நீங்க பயங்கரமான ஆள் சார். அது எப்படி ஒண்ணுமே தெரியாத ஆள் மாதிரி இருந்துகிட்டு எல்லா வேலையும் கச்சிதமா முடிச்சிருக்கீங்க? அப்போ உங்க பொண்ணுக்கு லஞ்சம் கொடுத்து டாக்டர் சீட் வாங்க போறீங்க. அந்த டாக்டர் சீட்டுக்கு ஸ்கூல் கான்ட்ராக்டர் கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. அத உங்க கையால வாங்கினா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு உங்க மச்சான் கையால வாங்கியிருக்கீங்க சார். நீங்க சொல்றதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல சார். அப்ப நாங்க வேலை வெட்டி இல்லாம வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம்ன்றீங்களா? இல்ல சார், கடவுள் சத்தியமா இதுல எதுவுமே உண்மை இல்ல. ஹலோ, மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இதை விட பெருசா நடிக்கிற ஆளுங்களை எங்க சர்வீஸ்ல நிறைய பேரை பார்த்திருக்கோம். லஞ்சம் வாங்க சொன்னது நீங்க, அத வாங்கினது உங்க மச்சான், அத அப்படியே வாங்கி உங்க வீட்டுல வச்சது உங்க பொண்டாட்டி அழகம்ம. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? அதானே உண்மை சார். இவ்வளவு நேரம் நீங்க என்னென்னமோ பேசுனீங்க, அது கூட ஒரு பேச்சுக்கு உண்மைன்னு எடுத்துக்கலாம். ஆனா என் மச்சான் வாங்கின லஞ்சத்தை அழகம்ம வாங்கி வீட்டுல வச்சிருக்கான்னு சொன்னீங்க பாருங்க. தப்பு சார், அது ரொம்ப தப்பு. அது உண்மைய சந்தேகப்படுற மாதிரி. அப்படியா? ஒரு நிமிஷம், இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. இது எங்க அண்ணன் ஒருத்தர்கிட்ட இது கடன் வாங்கி கொடுத்த பணம். ஸ்கூல் கான்ட்ராக்டர் தானே? ஆமா. இப்ப நம்புறீங்களா? அந்த பணம் தான் இது. நீங்க லஞ்சம் வாங்கினதா ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க சார். உங்களை தான் கேக்குறேன், லஞ்சம் வாங்கினதா ஒத்துக்கிறீங்களா? சார் இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சார், சார் உங்களை தான் போலாமா? ஆ
என்ன சார், என்ன பிரச்சனை? நீங்க யாரு சார்? நான் இந்த ஸ்கூலோட ஏஎச்எம். உங்க ஹெச்எம் ஸ்கூல்ல லேப் கட்டுறதுக்காக கான்ட்ராக்டர் கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதனாலதான் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம். என்ன சார் சொல்றீங்க? அந்த லேபை கட்டுறதுக்காக அவர் எவ்வளவு உழைச்சிருக்காரு, எவ்வளவு போராடி இருக்காருன்னு எங்களுக்கு தான் சார் தெரியும். அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? அவர் ரத்தத்தை சிந்தி இந்த லேபுக்காக உழைச்சிருக்காரு. அவர் எதுக்காக சார் லஞ்சம் வாங்க போறாரு? இங்க பாருங்க சார், எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, சாட்சி இருக்கு. அதனாலதான் நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம். நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க சார். உங்க சார் எந்த தப்பும் பண்ணலன்னா அவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது சார். பிளீஸ். பைத்தியமானே நான் தானே கலிந்தான்.